BTS and Unbe the English Vanagam guys, so in the Kandipa thumbnail or title Patna Vara Lola Sharking, not a bit tension with Hyping a kit around or 1000 watts or current on the Gomel Adicha tension could in the Kong could even the Kong Hill Lola Sharking. இப்படி ப்ரோ அதெல்லாம் கரெக்டாக சொல்கிறேன் எங்களுக்கு நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சேம் ஃபீலிங் எனக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுதுல்ல. ஸோ எனக்கும் அது மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு எவ்வளோ செம ஷாக்கிங் அண்ட் எவ்வளோ கோஞ்சோ அதே தான் எனக்கும் இங்கே நடந்துச்சு. இருந்தாலும் இதை கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்தே ஆகணும், அப்புறம் நம்ம பசங்களை சொல்லுவாமே அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் வந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் செக் பண்ணி நிறைய இன்ஃபர்மேஷன் பார்த்தேன். பட் இருந்தாலும் ஒரு வேளை நிறையா பேர் யோசிச்சிருப்பீங்க, ப்ரோ சொல்லு ப்ரோ ஃபேக் தானே அப்படின்னு சொல்லணும்னு நினைப்பீங்க. நானும் அப்படி சொல்லணும்னு நினச்சேன். பட் ஆனால் அது பார்த்தா ஒரு அஃபிஷியல் லீகல் வெப்சைட் கொரியன், அதாவது கேபாப் சேர்ந்து ஒரு அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து வந்திருக்க இன்ஃபர்மேஷன், மேபி ட்ரூவாக இருக்கலாம். அது ஒரு சின்ன ட்விஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதை பற்றியும் விசாரித்தேன், அதை பற்றி செக் பண்ணிட்டு அட்லாஸ்ட் ஒரு ஆன்சர் உங்களுக்கு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அது மாதிரி என்ன உண்மையாக இல்லையா என்னான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஷார்ட் நோட் சொல்லிடுறேன். என்னான்னு கேட்டிங்கன்னா நிறையா பேர் கேட்டுருந்தீங்க, ப்ரோ அந்த ஒரு இது சொன்னல ப்ரோ கொரியன் கற்றுக்கிறது ஒரு ஆன்லைன் கிளாஸ் நடக்கிறது அப்ளிகேஷன்லாம் சொன்னீங்கல்ல. ஸோ இப்போயே சொல்கிறேன், அந்த அப்ளிகேஷன் நாளைக்கு மார்னிங் 16th மேபி வந்து நாளைக்கு மார்னிங் 9:30 வந்து ஷார்ப்பாக ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஸோ தயவு செஞ்சு போய் ஜாயின் பண்ணுறவங்க நினச்சிங்கன்னா மறக்காமல் மிஸ் பண்ணாமல் போயிடுங்க. 9:30 ஷார்ப்பாக திறந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க, ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட்டாக போகிறது தான் சான்சஸ், லாஸ்ட் டைம் நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டீங்க. ஸோ இந்த டைம் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் 9:30. அதுக்கப்புறம் என்ன ப்ரோ அப்படி சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்போதும் போல தான். ஸோ இது மாதிரி டெய்லி அப்டேட்ஸ் வீடியோ சைட்லேருந்து என்ன நடக்குதோ நல்லதோ கெட்டதோ என்ன நடந்துட்டுருக்கு டெய்லி உங்களுக்கு தெரிஞ்சுங்கன்னா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் பிடிச்சா லைக் எழுதிட்டு உங்கள் லவ்லி கமெண்ட்ஸ் மறக்காமல் கமெண்ட் செல்ல கொட்டி விடுங்க. அதுக்கப்புறம் இந்த கண்டென்ட் அப்படியே போயிடும். ஸோ ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சில நேரத்தில் ஃபேக்காக இருக்கும். பட் அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் பண்ண வேலையோ இல்லை வந்து ஒரு ஹேட்டர் பண்ண வேலையோ இல்லை யாராச்சும் ஒரு தேர்ட் பர்சன் பண்ண வேலையோ தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அது ஃபேக்குன்னு சொல்லிட்டு. பட் இந்த டைம் பார்த்திங்கன்னா ஒரு அஃபிஷியல் கேபாப்போட ஒரு ஏஜென்சி நியூஸ் வெப்சைட்னே சொல்லலாம். எல்லாருக்குமே தெரியும் கொரியாபூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது, கொரியாபூன்னு சொல்லிட்டு இன்ஸ்டாலையும் இருக்குது, வெப்சைட்லேயும் இருக்குது. ஸோ எல்லாத்துலேயும் இருக்குது, ஒரு ட்விட்டர் பேஜோடையும் இருக்குது. ஸோ அவங்க வந்து மேக்ஸிமம் வந்து அஃபிஷியல் நியூஸஸ் பற்றி, பிடிஎஸை பற்றி இல்லை கொரியனை பற்றி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதில் வந்து ஒரு நியூஸ் தான் இது. நிறைய பேர் எங்கள் டிஎம் கூட பண்ணீங்க என்ன ப்ரோ அதை பற்றி பேசணும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க, அப்படி தான் எனக்கும் தெரிஞ்சிச்சு. ஸோ அப்படி இப்படின்னு செக் பண்ணி பார்த்து இந்த பதட்டத்தில் எனக்கு என்ன பண்ண தெரியாமல் எல்லாத்தையும் புரட்டி புரட்டி பார்த்தேன், என்ன அது உண்மையாக இருக்குமா இல்லை பொய்யா இருக்குமா, ஒரு ப்ரூஃப் இருக்கணுமே அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷன் வந்து செக் பண்ணி பார்த்தா ஒரே ஒரு ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோவில் என்ன எழுதிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக் வந்து ஒரு பர்ஃபெக்ட் லைஃப் பார்ட்னர் கிடச்சிட்டாங்க, அவர் வந்து ஒரு ஹாப்பி லைஃப் வந்து தொடங்க போகிறாரு, ஒரு நல்ல லைஃப் அவர் கிடைக்க போகுது. ஸோ இனிமேல் வந்து அவர் வந்து கேப்பாக பிடிஎஸ் வந்து ரிட்டைர்மெண்ட் பண்ணிட்டு ஒரு நல்ல ஃபேமிலியோட நல்ல வாழ்க்கையை வாழ போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் வந்துச்சு. இதுதான் நிறையா பேர் மனசில் வந்து கேள்வி கிளப்புனது, ஒரு உண்மையாக இல்லையோ போயின்ட்டு. ப்ளஸ் அந்த மேலே இருக்க கொரியாபூ அப்படிங்கிற ஒரு நேமும் தான் இதுக்கு ப்ரூஃபாக இருந்துச்சு. ஸோ நிறையா பேர் நம்பிட்டு நிறைய பயந்தாங்க, நிறையா பேர் உண்மையாக இருக்கும் அப்படின்னு கூட நினச்சாங்க. ஆனால் அதுக்கப்புறம் எல்லாருமே ரெக்கட்டி பறந்துட்டு ரெக்கெல்லாம் உடஞ்சி கீழே உழுகிற அளவுக்கு வந்து வருத்தப்பட்டாங்க. ஸோ நான் இருக்கும்போது உங்களுக்கு என்ன பயம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் தேடினேன். அதுக்கப்புறம் எனக்கு என்னென்னா இது சம்திங் ஏதோ டவுட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், அந்த கொரியாபூ வெப்சைட்டை போய் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்தேன். பார்த்தா அப்படி ஒரு நியூஸ் வரவே இல்லை, கொரியாபூலையும் ஒரு இது மாதிரி நியூஸ் வந்து வெளியிடவே இல்லைன்னு அவங்க சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது மாதிரி நியூஸ் கண்டிப்பாக வந்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக வைரலாக இருக்கும். ஸோ அதர் வெப்சைட்ஸ், இது மட்டும் அஃபிஷியல் வெப்சைட்ஸ் கிடையாது, இன்னும் நிறையா இருக்குது. ஸோ அதிலையும் செக் பண்ணி பார்த்தேன், அதில் பற்றி இது மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கூட வெளியில் வரல. ஸோ அட்லாஸ்ட் இதை புரிஞ்சுக்கிட்டேன், இது யாரோ வந்து எடிட் பண்ண வேலை, ஜஸ்ட் கொரியாபூங்கிற நேமையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் நிறையா பேர் கன்ஃபியூஸ் பண்ண விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு ப்ளூ டிக், அந்த ப்ளூ டிக்னா அஃபிஷியல் மெசேஜ்னு அர்த்தம். பட் அதையும் யாரோ எடிட் பண்ணி ஜஸ்ட் வச்சுருக்காங்க. ஸோ அட்லாஸ்ட் புரிஞ்ச விஷயம் இதில் என்னன்னா இது வந்த தேதி பார்த்திங்கன்னா April 1, அதுக்கப்புறம் தான் இது ரொம்ப வைரலாக இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் வரவே இல்லை. ஸோ April 1 என்ன, April Fool, யாரோ ஒருத்தவங்க வந்து உங்களை ஃபூல் பண்ணுன்னு சொல்லிட்டு இந்த வேலையை பார்த்துருக்காங்க. ஸோ நிறையா பேர் ஏமாந்துருப்பீங்க, ஸோ அதுக்காக தான் பண்ண வேலை. அப்படி ஏமாந்தீங்கன்னா April Fool சொல்லிட்டு நினச்சி அப்படி விட்டுட்டு போயிடுங்க. ஒரு இது ட்ரூவாக நினச்சி மனசில் கஷ்டம் வருத்தங்கள் அதெல்லாம் வச்சுக்காதீங்க, ஏன்னா உங்கள் வி உங்களை விட்டு எங்கேயும் போகிறதுல பீட்டர்ஸ்லாம் இருக்கார். ஸோ இதுதான் சொல்ல நினச்சேன், ஏன்னா நிறைய பேர் பயந்துட்டு என்ன நடச்சு என்ன ஆச்சு என்ன ஆச்சு உண்மையாக இல்லையான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கன்ஃபியூஷன் இருந்தீங்க. உங்களுக்கு இப்போ கிளியர் ஆகிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்தவங்களுக்கு தேங்க்யூ. ஸோ நல்லதாக உங்களுக்கு கொடுத்துக்க நம்புகிறேன். ப்ளஸ் உங்களுக்கு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும், ஏன்னா இது எனக்கே கொஞ்சம் ஃபஸ்ட்டில் எடிட்னு புரிஞ்சிருச்சு. பட் இருந்தாலும் செக் பண்ணி பார்த்துட்டு ஒரிஜினலாக சொல்லுவோமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது தான் போட்டேன். இது கண்டிப்பாக ஒரிஜினல் கிடையாது, ஒரு எடிட்டட் ஒன் தான். உங்களை எதாவது ஏப்ரல் ஃபுல் பண்ணிட்டாங்க, என்ன ஏப்ரல் ஃபுல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ அவ்வளோதான், இது எல்லாருக்குமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், ஏன்னா நல்லதான் நான் எடுத்து சொல்லியிருக்கேன். ஏப்போ நம்ம சேனலில் அட்லாஸ்ட் வந்து ஹாப்பியில் தான் முடிப்போம். ஸோ இந்த டைமே ஹாப்பியில் தான் முடிச்சிருக்கேன். இதை பார்த்தோன்னே உங்கள் ஃபீல் என்ன இருந்துச்சு, பயமாக இருந்துச்சா, ஷாக்கிங் இருந்துச்சா, 100 வாட்ஸ் பல்பு, ஸோ அது மாதிரி ஏதாச்சும் ஒரு ஃபீலிங் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள்.
ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோட நாளைக்கு வரேன். ஸோ நாளைக்கு நீங்கள் மறக்காமல் போய் ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. ஸோ இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருக்கேன். ஸோ பை பை கைஸ், என்ஜாய் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் April 17 வந்து ஒரு சூப்பர் கான்சர்ட் நடக்க போகுது, அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதோட நான் இந்த வீடியோ முடிச்சு அடுத்த ஒரு சூப்பர் வீடியோ வரேன். அண்ட் இட் பை ஆம் ஆஜய் அண்ட் லவ் யூ கைஸ் அண்ட் சரங்கே. ஹாப்பியாக இருங்க, ஜாலி பண்ணுங்கள். பை பை.